குட் மார்னிங் தம்பி. ஸோ மேடம் வந்து உங்களுக்கு 15 மினிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக 15 மினிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டிவ் ரிலேஸ் அண்டு கிரவுண்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஜிடிஎஸில் வந்து டிரான்ஸ்மிஷன், ஜென்ரேஷன், சுவிட்சு கியர் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். ஜென்ரேட் பண்ணிடுறோம் பவரை, அதை டிரான்ஸ்மிட்டும் பண்ணிடுறோம். இந்த சுவிட்சு கியர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்ம சுவிட்ச் எதுக்கு பயன்படுத்துகிறோம், ஆன் பண்ணுறதுக்கு, ஆஃப் பண்ணுறதுக்கு. அது மாதிரி தான் அந்த சுவிட்சு கியருங்கிறதும் ஹை வோல்டேஜை ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு ஆன் பண்ணுறதுக்கு. இது கூடயே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடக்டிவ் டிவைஸ், இந்த ரிலே, கிரவுண்டிங். எதுக்காக ப்ரொடக்டிவ் டிவைஸ் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து உற்பத்தி பண்ண கரண்ட்டு ஒரு கரண்ட்டை டிரான்ஸ்மிட் பண்ணிக்கிட்டு இருப்போம். இப்போ திடீர்னு மின்னல் விழுகுது, அதிகமான கரண்ட் அந்த வழியாக ட்ராவல் ஆகுது, என்ன பண்ணலாம்? நேராக இப்போ டிஸ்ட்ரிபியூஷனுக்கோ இல்லை நம்ம டிரான்ஸ்மிஷன் லைன்லேருந்து நேராக சப்ஸ்டேஷனுக்கு போச்சுன்னா, சப்ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய இயந்திரங்கள்லாம் பழுதாயிரும். அப்படி அந்த பழுதுலேருந்து அதுகளை பாதுகாக்கணும். எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரொடக்டிவ் டிவைஸ் இந்த ப்ரொடக்டிவ் டிவைஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா, ப்ரொடக்டிவ் ரிலேஸ். ஒரு ரிலே அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலக்ட்ரோ மெக்கானிக்கல் டிவைஸ். இந்த ரிலே பார்த்திங்கன்னா ஹை வோல்டேஜ்லேயும் வேலை செய்யும், லோ வோல்டேஜ்லேயும் வேலை செய்யும். நம்ம வீடுகள்லேயும் பார்த்திங்கன்னா இந்த கம்ப்ரஸருக்கு இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா டிஓஎல் ஸ்டார்ட்டர் வச்சுருப்போம். இந்த பச்சை பட்டன் சிவப்பு பட்டன் வச்சு ஒரு பாக்ஸ் இருக்கும், அதில் பார்த்திங்கன்னா ரிலே தான் மெயின். ஏன் அந்த ரிலே அந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து 3rd செம்மில் 4th செம்மில் படிச்சிருப்பீங்க ஸ்டார்டர்ஸ். 4th செம்மில் வந்து மிஷின்ஸ் டூவில் டிஓஎல் ஸ்டார்டர், ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் அப்படிங்கிறதெல்லாம் படிச்சிருப்பீங்க. அதிலலாம் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ரிலே தான் இருக்கும். இந்த ரிலேயோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக கரண்ட் வந்தால் அந்த கரண்ட்டுனால ஓவர் கரண்ட் ரிலே, ஓவர் கரண்ட் ரிலீஸ் இல்லை ஓவர் வோல்டேஜ் ரிலீஸ் அந்த மாதிரி இருக்கும். அது என்ன பண்ணிடும், ட்ரிப்பிங் பண்ணி சுவிட்சை ஆஃப் பண்ணிடும், டிவைஸுக்கு அந்த கரண்ட்டு போகாமல் பாதுகாக்கும். ஓவர் கரண்ட், ஓவர் வோல்டேஜு, நோ லோடு. நோ லோடு ரிலீஸுங்கிறது படிச்சிருப்போம். நோ லோடு ரிலீஸ்ன்னு என்ன, கரண்ட் வரலைன்னா அந்த காயில் வந்து டிமேக்னடைஸ் ஆகி அதுலேருந்து சர்க்கியூட்டை ரிமூவ் பண்ணிடும். ரிலேயில் நிறைய டைப் இருக்குது, அதேமாதிரி ரிலேயை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுல செலக்ட் பண்ணுறதுலேயும் நிறையா இருக்குது. செலக்டிவிட்டி, ஸ்பீடு, சென்சிட்டிவிட்டி, ரிலையபிலிட்டி, சிம்பிளிசிட்டி, எக்கனாமி அதாவது காஸ்ட், இந்த டைப்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ப்ரைமரி ப்ரொடக்ஷன் இருக்குது, பேக்கப் ப்ரொடக்ஷன்னு ரெண்டு வகையான ப்ரொடக்ஷன் இருக்குது. ரிலேயோட கேரக்டரிஸ்டிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டன்டேனியஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது, இன்வர்ஸ் டைம் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது, டெஃபினிட் டைம் லேக் இருக்குது, இன்வர்ஸ் டெஃபினிட் மினிமம் டைம் ரிலே அப்படின்ட்டு இருக்குது. இந்த ரிலே டைமிங் வந்து அந்த மாதிரி மாறுது. கிளாசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டன்டேனியஸ் ரிலேன்னு இருக்குது, இன்வர்ஸ் டைம் ரிலே இருக்குது, டெஃபினிட் டைம் லேக் இருக்குது, இன்வர்ஸ் டெஃபினிட் டைம் லேக் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஸ்டினில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா. இந்தந்த டைப் ஆஃப் ரிலே என்னென்ன பண்ணணும்னு, ரிலே வந்து கிளாசிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நிறைய கிளாசிஃபிகேஷன் இருக்குது. ஓவர் கரண்ட், அண்டர் கரண்ட், ரிவர்ஸ் கரண்ட், ரிவர்ஸ் பவர் ரிலே, டிஃபரன்ஷியல் ரிலே, டிஸ்டன்ஸ் ரிலேன்னு. உங்களுக்கு வந்து இண்டக்ஷன் டைப், நான் டைரக்ஷனல் ஓவர் கரண்ட் ரிலே பற்றி சொல்லியிருந்திருப்பாங்க. இண்டக்ஷன் டைப், ரிவர்ஸ் பவர் ரிலே சொல்லியிருப்பாங்க. இப்போ நாம் வந்து இண்டக்ஷன் டைப், டைரக்ஷனல் ஓவர் கரண்ட் ரிலே அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தில் கொடுத்துருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா, இண்டக்ஷன் டைப், டைரக்ஷனல் ஓவர் கரண்ட் ரிலே. ஸோ இப்போ ஃபஸ்ட்டாக காமிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா, டைரக்ஷனல் ஓவர் கரண்ட் ரிலே. டைரக்ஷனல், நான் டைரக்ஷனல் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் டைரக்ஷனல் ரிலேங்கிறது வந்து கரண்ட்டு எந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆனாலும் வேலை செய்யும். இந்த டைரக்ஷனல் ஓவர் கரண்ட் ரிலே அப்படிங்கிறது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா,
கரண்ட் எந்த ஒரு டைரக்ஷனில் தான் ஒரு குறிப்பிட்ட திசையில் கரண்ட் போனால் மட்டும்தான் அது வேலை செய்யும். இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள், நீங்கள் மீட்ரு பற்றி படிச்சிருப்பீங்க, அது எனர்ஜி மீட்டர், எனர்ஜி மீட்டர் பற்றி படிச்சிருப்பீங்க. இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா சிமிலராக தான் இருக்கும், எனர்ஜி மீட்டர் மாதிரி இருக்கும். பாருங்கள், மேக்னெட்டு, அதுக்கு கீழே அந்த கோரை பாருங்கள், இந்த ட்ரிப் சர்க்கியூட் எடுத்திருக்காங்களா, மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஓவர் கரண்ட் ரிலே, கீழே பார்த்தீங்கன்னா செகண்டரி பவர் ட்ரான்ஸ்ஃபார்மர் கொடுத்துருக்காங்க, டைரக்ஷனல் எலமெண்ட் கொடுத்துருக்காங்க, செகண்டரி கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு டைரக்ஷனல் பவர் ரிலே, இது குறிப்பிட்ட திசையில் பவர் போகும்போது மட்டும்தான் வேலை செய்யும். இதோட வோல்டேஜ் காயில் வந்து பவர் ட்ரான்ஸ்ஃபார்மர்னு இணைக்கப்பட்டிருக்கோம். பவர் ட்ரான்ஸ்ஃபார்மருங்கிறது தான் நம்ம மெயின், அங்கே தான் நம்ம இதை இணைச்சிருக்கோம். இந்த பவர் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வோல்டேஜோட இணைஞ்சிருக்கோம். சரி, பவர் சிஸ்டம் தான் ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு தான் நம்ம மெயினாக சப்ளை கொடுக்குறோம். அது இதோட கரண்ட் காயில் வழியாக போகிற கரண்ட்டு சர்க்கியூட் கரண்ட்டு எனர்ஜைஸ் செய்யுது. நான் டைரக்ஷன் எலிமெண்ட் வந்து அப்பர் மேக்னட் கரண்ட்டில் வச்சுருப்பாங்க, டைரக்ஷன் எலிமெண்ட்டு ட்ரிப் கான்டாக்டு ஓவர் கரண்ட் எலிமெண்ட்டும் செகண்டரி சர்க்கியூட்டோட சீரியஸாக இணைச்சிருக்காங்க. இதை வந்து நீங்கள் ரெண்டு சர்க்கியூட்டாக பிரிச்சுக்கலாம். அவங்க இண்டக்ஷன் டைப் ரிவர்ஸ் பவர் ப்ளே ரிலே வந்து ரிவர்ஸ் பவர் ரிலே மேலே சொல்லியிருப்பாங்க. அந்த ரிலேக்கும் இந்த ரிலேக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாருங்கள். அந்த ரிலேயோட மேல் அந்த ரிலே அப்படியே இருக்கும், அந்த ரிலே வந்து அப்படியே இருக்கும் தம்பி. இதோட கீழே பந்தி கீழ் பகுதியில் மட்டும் பார்த்தீங்கன்னா புதுசாக சேம் அதே மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருப்பாங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சிடிக்கு, இது செகண்டரி பவர் ட்ரான்ஸ்ஃபார்மருக்கும் சிடிக்கும் செயல்படுது. கீழே வந்து காயிலோட எண்ணிக்கை, இந்த கனெக்ஷன்ஸோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்கும். ஒரே ஒரு இது மட்டும் சீரியஸாக இணைச்சி கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரியாக வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மருங்கிறது செகண்டரியாக தான் செயல்படும். கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் எப்படி செயல்படும் தெரியுமில, ஒரு பவர் கேபிள் போகுதுன்னா அதுக்கு மேலே ஒரு காயில் சுத்தப்பட்டு அதிலிருந்து ரெண்டு டெர்மினல் எடுத்து அதில் எவ்வளோ கரண்ட் போகுதுன்னு மெஷர் பண்ணுறது தான் கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர். இது வந்து டைரக்ஷனல் ரிலே சொன்னாங்க. டைரக்ஷனல் ரிலே வந்து ஒரு சைடில் மட்டும்தான் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேயுமே நான் டைரக்ஷனல் எலமெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதில்ன்னு பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் டைப் டைரக்ஷனல் ஓவர் கரண்ட் ரிலே, அதில் நான் டைரக்ஷனல் எலிமெண்ட் ஒன்று இருக்குது. இந்த நான் டைரக்ஷனல் எலிமெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நான் டைரக்ஷனல் எலிமெண்ட் வந்து ஒரு ஓவர் கரண்ட் ரிலே மாதிரி தான், ஓவர் கரண்ட் எலிமெண்ட். இதோட ஸ்பிண்டில் வந்து மூவிங் கான்டாக்டு இருக்குது. இந்த ட்ரிப் கான்டாக்டு கூட, அதாவது ஃபிக்ஸ்டு கான்டாக்டு இதோட பிரிட்ஜு மாதிரி அமைச்சு ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த ரிலே வந்து கரண்ட் செட்டிங்க்கு ப்ளக்கு பண்ண மாதிரி அமைச்சிருப்பாங்க. இந்த சிம்பிளிசிட்டிக்காக படத்தில் வந்து இதை காமிக்கலை. இதோட நான் டைரக்ஷன் எலிமெண்ட்டை வந்து காமிக்கல, ஓவர் கரண்ட் எலிமெண்ட்டு அப்பர் மேக்னெட்டில் டேப்பிங் அமைக்கப்பட்டு பிரிட்ஜ் செட்டிங்கு பிரிட்ஜ் மூலமாக அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த பேஜில் பார்க்குறீங்களா படம், இதுதான். இதில் வந்து மேலே உள்ளது நான் டைரக்ஷனல் எலிமெண்ட், கீழே உள்ளது டைரக்ஷனல் எலமெண்ட். இந்த கீழே உள்ளது வந்து ஒரு சைடில் கரண்ட் போனால் மட்டும்தான் வேலை செய்யும், ஒரு சைடு மட்டும்தான் வேலை செய்யுது. மேலே உள்ளது அதே மாதிரி தான், எந்த சைடு கரண்ட் போதோ அந்த சைடுக்கு மட்டும்தான் வேலை செய்யும். ஆக்சுவலாக இண்டக்ஷன் டைப் டைரக்ஷனல் ஓவர் கரண்ட் ரிலே. இந்த டைரக்ஷனல் ஓவர் கரண்ட் ரிலேயில் டைரக்ஷனல் எலமெண்ட் நான் டைரக்ஷனல் எலமெண்ட்னு ரெண்டு இருக்குது. மேலே இருக்கிறது நான் டைரக்ஷனல் எலமெண்ட், கீழே உள்ளது டைரக்ஷனல் எலமெண்ட்.
ஸோ இதோட ஆப்ரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக இருக்கும்போது பவர் ஃப்ளோ நார்மல் டைரெக்ஷனில் தான் இருக்குது. இதனால் டைரக்ஷன் பவர் ரிலே, அதாவது அப்பர் மேக்னெட் வேலை செய்யாது. ஓவர் கரண்ட் எலமெண்ட் லோவர் கரண்ட் லோவர் சைடில் இருக்குது, எனர்ஜைஸ் ஆகாது. ஷார்ட் சர்க்கியூட் ஃபால்ட் ஏற்படுறப்ப கரண்ட்டு இல்லைன்னா பவரு ரிவர்ஸ் டைரெக்ஷனில் போகிறதுக்கு ட்ரை பண்ணும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த அப்பர் எலமெண்ட் வந்து டிஸ்க்கு சுழலும். இதனால் மூவிங் கான்டாக்ட் வந்து ஃபிக்ஸ்டு கான்டாக்ட் 1 மற்றும் 2 க்ளோஸ் பண்ணிடும். இப்படி க்ளோஸ் பண்ணுறதுனால இந்த ஓவர் கரமெண்ட் எலமெண்ட் வந்து சர்க்கியூட்டு க்ளோஸ் ஆகுது. அதனால் இந்த டிஸ்க்கு சுற்றும் போது ட்ரிப் சர்க்கியூட் கான்டாக்ட் வந்து க்ளோஸ் ஆகும். இதனால் சர்க்கியூட் பிரேக்கர் ஒர்க் பண்ணி ஃபால்ட்டு செக்ஷனை ஐசோலேட் பண்ணிடுது. ஸோ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா டிஸ்க்கு கொடுத்துருக்காங்க தெரியும். லாஸ்ட் கிளாஸில் மேடம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அந்த நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, நீ அந்த எனர்ஜி மீட்டரில் நான் சொன்னேன்லப்பா, அந்த மெத்தட் தான். அந்த இதில் நடுவில் டிஸ்க் இருக்கும், அந்த டிஸ்கில் வந்து 2 கான்டாக்ட் 1 அண்ட் 2 இருக்குது பார்த்தீங்களா, அதான் வந்து ட்ரிப் சர்க்கியூட்டு. இந்த ட்ரிப் சர்க்கியூட் வந்து ஒன்ஸ் கரண்ட் வந்து ரிவர்ஸ் ஆக ஆரம்பித்தது அப்படின்னா அந்த சமயத்தில் வந்து இந்த டிஸ்க் வந்து ரொட்டேட் ஆகுது. அந்த சமயத்தில் இந்த டிஸ்க் ரொட்டேட் ஆகி ட்ரிப் சர்க்கியூட் கான்டாக்டை க்ளோஸ் பண்ணுது. அப்படி க்ளோஸ் பண்ணும்போது இந்த சர்க்கியூட் பிரேக்கர் ஒர்க் பண்ணி ஃபால்ட் செக்ஷனை ஐசோலேட் பண்ணிடுது. ஸோ இதோட அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிலே சிஸ்டம் வந்து எர்த் ஃபால்ட்லேருந்து பாதுகாக்கிறதுக்காக பயன்படுத்துது. அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்டன்ஸ் ரிலே. இதுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் டைப் இம்படன்ஸ் ரிலே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரிலேயும் பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த கீழே உள்ளது பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டு, கீழே ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டு, அந்த ஸ்பிண்டிலில் ஒரு ரொட்டேட்டிங் டிஸ்க்கு. ஸோ இந்த மெத்தட் தான். இது கூட பார்த்தீங்கன்னா மேலே உள்ள கன்ஸ்ட்ரக்ஷனை பாருங்கள். இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பிண்டில் கூட இன்னொரு கை மாதிரி இணைச்சிருக்காங்க. அதில் வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட், அந்த மேக்னெட்டுக்கு பேர் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ரீஸ்டெய்னிங் மேக்னெட். அதை வந்து ஒரு ஆர்மச்சூரோட இணைச்சிருக்காங்க. செகண்டரி ஸ்பிண்டில்லையே வந்து ப்ரைமரி ஸ்பிண்டில்னு ஒன்று, நம்ம எலக்ட்ரோ மேக்னெட் அதாவது கீழ் பகுதியில் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த பகுதியில் இருக்கிறது வந்து ப்ரைமரியான ஒரு ஸ்பிண்டில், மேலே வந்து ஒரு செகண்டரி ஸ்பிண்டில்னு கொடுத்துருக்காங்க. அது கூட ஒரு ட்ரிப் சர்க்கியூட் வந்து கான்டாக்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த அமைப்பும் சிம்பிளான ஒரு ரிலே அமைப்பு தான். இந்த ரிலே அமைப்பு பார்த்திங்கன்னா இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் ரிலே அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இம்படன்ஸ் ரிலே. இந்த டிஸ்டன்ஸ் ரிலேயோட அமைப்பு படத்தில் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இண்டக்ஷன் டைப்பு ஓவர் கரண்ட் ரிலே மாதிரி தான், சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குது. இதோட அப்பர் மேக்னெட்டில் வந்து 2 வைண்டிங் இருக்குது, அதில் ஒன்று வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய லைனில் இணைக்கப்பட்டு சிடியோட செகண்டரியில் இணைச்சிருப்பாங்க. ஸோ சிடிக்கு ப்ரைமரி பார்த்தீங்கன்னா என்ன சப்ளை வருதோ அந்த லைன் தான் ப்ரைமரி லைன், சிடியோட செகண்டரியில் இணைச்சிருக்காங்க. அதேமாதிரி அந்த சிடி இந்த வைண்டிங்கோட டேப்பிங்ஸ் எடுக்கப்பட்டு கரண்ட் செட்டிங்கை மாற்றி அமைக்க ப்ளக் செட்டிங் கூட ஒரு பிரிட்ஜ் மூலமாக டேப்பிங் என்ன பண்ணி இணைச்சிருக்காங்க. கீழே இருக்கலப்பா, அதான் வந்து ப்ளக் பிரிட்ஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல அந்த படத்தில் பாருங்கள், கீழேருந்து ப்ளக் பிரிட்ஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல அதுதான். அந்த டேப்பிங்ஸ் மூலமாக நம்ம கரண்ட் செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம் ரிலேயில். ஸோ அந்த ரெண்டாவது வைண்டிங் பார்த்திங்கன்னா லோவர் மேக்னெட் வைண்டிங்னு தொடராக இணைச்சிருக்காங்க. இந்த ரெண்டு மேக்னெட்டுக்கு இடையில் அலுமினிய டிஸ்க் வந்து இருக்குது, இந்த ஸ்பிண்டில் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த ஸ்பிண்டில் ஸ்பைரல் கப்ளிங் மூலமாக ரெண்டாவதாக ஒரு ஸ்பிண்டில் கூட இணைச்சிருக்காங்க. இந்த ரெண்டாவது ஸ்பிண்டில் தான் பார்த்தீங்கன்னா ரிலே ட்ரிப் கான்டாக்ட் கூடயும் மூவிங் கான்டாக்ட் வச்சு பொருத்தியிருக்காங்க. இந்த ரெண்டாவது ஸ்பிண்டில் கூட ஒரு ரிலே ட்ரிப் கான்டாக்டும் மூவிங் கான்டாக்டும் பொருத்தப்பட்டிருக்காங்க. இந்த ஸ்பிண்டில் கூட ஒரு ஆர்மச்சூர்
நினைக்கப்பட்டிருக்கு. இந்த ஆர்மேச்சர் படத்தில் காட்டின மாதிரி எலக்ட்ரோ மேக்னட்டாக அமைச்சிருக்காங்க. இதோட லைன் வோல்டேஜ் வந்து இது லைன் வோல்டேஜ்னால எனர்ஜைஸ் செய்யப்படுது. இந்த ஆர்மேச்சர் நார்மல் நிலையில் டிப் சர்க்கியூட்டை க்ளோஸ் செய்யாத மாதிரி அமைச்சிருக்காங்க, செய்யாத மாதிரி வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து கன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி சொல்லியிருக்காங்கப்பா. இந்த வைண்டிங்கில் வந்து டேப்பிங்ஸ் எடுத்திருக்காங்கன்னு சொல்லணும். எதில் டேப்பிங்ஸ் எடுத்திருக்காங்கன்னா கீழே உள்ள அந்த கரண்ட்டு செகண்ட்ரியிலேருந்து, இந்த செகண்ட்ரியிலேருந்து டேப்பிங்ஸ் எடுத்திருக்காங்க. அந்த செகண்ட்ரியிலேருந்து டேப்பிங்ஸ் எடுத்து தான் ப்ளக் பிரிட்ஜுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ப்ளக் பிரிட்ஜுங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த ப்ளக் பிரிட்ஜுலேருந்து தான் கரண்ட் வேரி பண்ணுறதுக்காக அமைப்பு கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டாவது வைண்டிங் பார்த்திங்கன்னா லோவர் மேக்னட்டோட வைண்டிங் கூட தொடராக இணைச்சிருக்காங்க. ரெண்டு மேக்னெட்டுக்கு இடையில் அலுமினியம் டிஸ்க் இருக்குது, அது ஸ்பிண்டில் கூட பொருத்தப்பட்டிருக்கு. அந்த ஸ்பிண்டில் ஸ்பைரல் கப்ளிங் மூலமாக ரெண்டாவதாக ஒரு ஸ்பிண்டில் இணைச்சிருக்காங்க. இந்த ரெண்டாவது ஸ்பிண்டில் கூட ரிலே ட்ரிப் கான்டாக்டு மூவிங் கான்டாக்டும் பொருத்தியிருக்கு. இந்த ஸ்பிண்டில் வந்து ஒரு ஆர்மச்சூர் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த ஆர்மச்சூர் படத்தில் காமிச்சிருக்காங்க எலக்ட்ரோ மேக்னெட்டில் எப்படி செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி. இந்த லைன் வோல்டேஜினால் எனர்ஜைஸ் ஆகுது. இந்த ஆர்மேச்சர் வந்து நார்மல் நிலையில் ட்ரிப் சர்க்கியூட்டை க்ளோஸ் செய்யாத மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா, சாதாரண ஒர்க்கிங் நிலையில் வோல்டேஜ் எலமெண்ட்டை ஏற்படுத்துகிற டார்க்கு இண்டக்ஷன் எலமெண்ட்டால் ஏற்படுற டார்க்கை விட அதிகமாக இருக்கும். இதனால் ரிலேயோட கான்டாக்ட் ஓப்பன் நிலையில் தான் இருக்குது. ஃபால்ட் ஏற்படும் போது பார்த்தீங்கன்னா ஃபால்ட் கரண்ட்டு அதிகமாகும். இதனால் கரண்ட் எலமெண்ட்டில் ஏற்படுற டார்க்கு வோல்டேஜ் எலமெண்ட்டால் ஏற்படுற டார்க்கை விட அதிகமாக இருக்குது. வோல்டேஜுக்கு கரண்ட்டுக்கு உள்ள விகிதம் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு குறையிறப்ப அந்த அலுமினிய டிஸ்க்கு சுழலுது. இந்த ஸ்பீடு வந்து கரண்ட்டுக்கு நேர் விகிதத்தில் இருக்குது. அப்படி டிஸ்க்கு ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளுக்கு சுழல்கிறப்ப ட்ரிப் சர்க்கியூட்டு க்ளோஸ் ஆகுது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டார்க் ப்ரொடியூஸ் பை த கரண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. கரண்ட்டுனால் ஏற்பட்ட டார்க்கு அது வந்து ஏஐ ஸ்கொயர்னு சொல்கிறோம். வோல்டேஜினால் ஏற்பட்ட டார்க்கு பிவி ஸ்கொயர்னு சொல்கிறோம். இதில் ஏவும் பியும் வந்து கான்ஸ்டன்ட்டு. ஸோ ஏஐ ஸ்கொயர் கிரேட்டர் தென் பிவி ஸ்கொயராக இருக்கும்போது ரிலே இயங்கி ட்ரிப் சர்க்கியூட்டை க்ளோஸ் செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷனை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், இதுதான் மெத்தடு. இந்த ஏயும் பியும் வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஒரு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் எழுதுனா இந்த மாதிரி தான் வருது. இதில் இசட்டுங்கிறது லைன் இம்பிடன்ஸை குறிக்கும். இந்த இசட்டுங்கிறது எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டான இதுதான், இதுதான் வந்து இம்பிடன்ஸ். லைன் இம்பிடன்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவை விட குறைஞ்சா ரிலே இயங்கி ட்ரிப் சர்க்கியூட்டை க்ளோஸ் செய்யுது. லைன் இம்பிடன்ஸ் வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய இடத்தின் டிஸ்டன்ஸுக்கு நேர் விதத்தில் இருக்கும். அதாவது நம்ம எந்த டிவைஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுறோமோ அந்த இம்பிடன்ஸ் வந்து அதுக்கு நேர் விதத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து டிஸ்டன்ஸை பொறுத்து இம்பிடன்ஸை பொறுத்து இறங்குறதுனால டிஸ்டன்ஸ் ரிலே மற்றும் இம்பிடன்ஸ் ரிலேன்னு அழைக்கப்படுது. இதுக்கு பேர் டிஸ்டன்ஸ் ரிலே, இம்பிடன்ஸ் ரிலே அப்படின்னு சொல்லலாம். இதோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ரிலே வந்து ஃபால்ட் கண்டிஷனில் ஃபீடர்களை பாதுகாக்கிறதுக்காக மட்டும் பயன்படுத்துகிறாங்க. ஃபீடர்னு என்ன தெரியுமிலப்பா, சப்ஸ்டேஷனில் இன்புட்டாக வருது பார்த்தீங்களா அந்த லைன்கள். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் ரிலே. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தீங்க, டிஸ்டன்ஸ் ரிலே பார்த்தா, இண்டக்ஷன் டைப் டைரக்ஷனல் ரிலே பார்த்தா, இப்போ வந்து டிஃபரன்ஷியல் ரிலே. இந்த டிஃபரன்ஷியல் ரிலேயில் வந்து ரெண்டு டைப் இருக்குது. இந்த டிஃபரன்ஷியல் ரிலேங்கிறது என்னென்னா இரண்டு அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டிகளின் வெக்டர் டிஃபரன்ஸ், ஒரு குறிப்பிட்ட அளவை விட அதிகமாகும் போது இயங்கு விதத்தில் அமைச்சிருப்பாங்க. ஸோ ரெண்டுதோட டிஃபரன்ஸ் எடுத்து தான் செய்யப்போகுது. டிஃபரன்ஷியல் ரிலே அப்படிங்கும் போதே பார்த்துக்கோங்க,
ரெண்டு அமைப்புக்கு ஏற்படுற டிஃபரன்ஸை வச்சு தான் இது வேலை செய்யும். இதில் ரெண்டு வகை, கரண்ட் டிஃபரன்ஷியல் ரிலே, வோல்டேஜ் டிஃபரன்ஷியல் ரிலே. ஸோ இப்போ நம்ம வந்து கரண்ட் டிஃபரன்ஷியல் ரிலே பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த கரண்ட் டிஃபரன்ஷியல் ரிலே இதுதான் வந்து கரண்ட் டிஃபரன்ஷியல் ரிலேயோட அமைப்பு. இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆல்டர்னேட்டரோட வைண்டிங், அதுக்கு இந்த பக்கம் பாருங்கள் ஒரு வைண்டிங் இருக்குது, இந்த பக்கம் ஒரு வைண்டிங் இருக்குது, அதை கொண்டு போய் மேலே வச்சுருக்காங்க. நடுவில் ஒரு 0 ஆம்பியரில் ஒரு காயில், அந்த காயிலுக்கு பேர் தான் ஆப்ரேட்டிங் காயில் ஆஃப் ஓவர் கரண்ட் ரிலே. ஸோ இதில் ஒத்த அமைப்புடைய இரண்டு கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய பகுதிக்கு ரெண்டு பக்கமும் இணைச்சிருக்காங்க. பார்த்துக்கோங்க, இதான் வந்து நடுவில் இருக்கிறது ஆல்டர்னேட்டிவ் வைண்டிங்கு. அதுக்கு இந்த 2 லோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு காயில் மாதிரி போட்டிருக்காங்களா கம்பியில், இது வந்து ஒரு கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர். அதேமாரி ரைட் சைடில் இருக்கிறது ஒரு கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர். இந்த கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மரோட ரெண்டுலேயும் ஒரே திசையில் கரண்ட்டு போகிற மாதிரி இணைக்கப்பட்டிருப்பாங்க. இந்த கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மரோட ரெண்டு அமைப்பையும் கொண்டு போய் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு இந்த கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரி சர்க்கியூட்டுக்கு இடையில் ஒரு ஓவர் கரண்ட் ரிலேயோட ஆப்ரேட்டிங் காயில் வந்து இணைச்சிருக்காங்க. ஸோ இந்த ரிலே ஆல்டர்னேட்டர் வைண்டிங்களோட ரெண்டு எண்ட்லேயும் போகிற கரண்ட்டை கம்பேர் பண்ணும். இதோட ஒர்க்கிங் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சாதாரண நிலையில் ஃபால்டு கரண்ட் எதுவும் இருக்காது. சிடியோட செகண்டரி கரண்ட்டு I1 I2 ரெண்டும் சமமாக இருக்கும். இதனால் ரிலேயில் ஆப்ரேட்டிங் காயில் வழியாக கரண்ட்டு போகிறதில்ல, ரிலே ஆப்ரேட் ஆகாத நிலையில் தான் இருக்குது. ஆல்டர்னேட்டர் வைண்டிங்கில் ஃபால்ட் ஏற்படும் போது I1 I2 இந்த ரெண்டும் சமமாக இருக்காது. இந்த டைமிங்கில் இதோட டிஃபரன்ஸ் சமமான கரண்ட் ரிலே காயிலில் வழியாக போகுது, இதனால் ரிலே இயங்கி ட்ரிப் சர்க்கியூட் க்ளோஸ் ஆகுது. இதான் வந்து இதோட ஆப்ரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாதாரணமாக நார்மலாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த செகண்டரி சிடியோட செகண்டரியில் வந்து I1 I2ங்கிற ரெண்டு கரண்ட்டும் சமமாக இருக்கும். இந்த ரெண்டு கரண்ட்டும் சமமாக இருக்கிறதுனால இந்த நடுவில் இருக்க பார்த்தீங்களா அந்த காயில், அதாவது ஆப்ரேட்டிங் காயில் வழியாக கரண்ட் எதுவும் போகிறதில்ல. ஸோ ரிலே வந்து ஒர்க் ஆகாமல் இருக்கும். ஸோ ஆல்டர்னேட்டர் வைண்டிங்கில் ஃபால்ட் ஏற்பட்டுச்சுன்னா இந்த I1 I2ங்கிற ரெண்டு கரண்ட் வந்து சமமாக இருக்காது. ஒன்று வந்து கிரவுண்டு பக்கம் போகுது, ஒன்று வந்து லோடுக்கு போகுது, கவனிச்சுக்கோங்க. ஸோ ஃபால்ட் ஏற்படும் போது கிரவுண்டுக்கு போகிறது எவ்வளோ இருக்கும்னு தெரியாது, லைன் வழியாக லோடுக்கு போகிறது எவ்வளோ இருக்கும்னு தெரியாது. இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிடியில் ரெண்டு பக்கமும் போகிற கரண்ட்டு வேரி ஆகுது. இந்த கரண்ட் வந்து ரெண்டு ஒரே பக்கமாக இருந்தால் தான் ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு 0ங்கிற மாதிரி நடுவில் இருக்க ரிலே காயில் 0ல இருக்கும். எப்போ இதில் வேரியேஷன் வருதோ, இப்போ இந்த நீங்கள் பாருங்கள் இந்த படத்தில் மேலே பாருங்கள், இந்த கரண்ட்டில் இங்கேயும் 5 ஆம்ஸ், இங்கே 5 ஆம்ஸ், இங்கே 5 ஆம்ஸ், இங்கே 5 ஆம்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 5 ஆம்ஸ் 5 ஆம்ஸ் இருக்கிறது ஒரு பக்கமாக 10 ஆம்ஸ்ன்னு மாறும், இந்த பக்கம் 4 ஆம்ஸ்ன்னு மாறும். அப்படி நான் இந்த மாறுறப்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நடுவில் 0 ஆம்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து கரண்ட்டு உருவாகும். அப்படி கரண்ட் அந்த காயில் உருவானால் அது கூட இணைக்கப்பட்ட கான்டாக்ட் வந்து ஒர்க் பண்ணி இந்த ரிலேயை ஆப்ரேட் பண்ணுது. இந்த ரிலே வந்து ட்ரிப் சர்க்கியூட்டை இணைக்கப்பட்டிருக்கும், ட்ரிப் சர்க்கியூட்டை க்ளோஸ் பண்ணி ஃபால்ட்டை உருவாக்குது. ஓகேங்களா? ஸோ இதோட இந்த கிளாஸ் முடியுதுப்பா. தம்பியெல்லாம் அசைன்மெண்ட்டு இன்னும் நிறைய பேர் அனுப்பாமல் இருக்கீங்க, அதை கொஞ்சம் சீக்கிரமாக அனுப்பி விட பாருங்கள். மண்டேலேருந்து செகண்ட் அசைன்மெண்ட் கொடுத்துருவோம்.